மகிமையுள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹாலேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் உடைய இருதயங்களை ஒரு விசை நீர் பரிசுத்தப்படுத்தி நடத்துவீராக. உங்களுடைய சிந்தனைகள் பரிசுத்தப்படுவதாக. ஆண்டவரே, உங்களுடைய பாத்திரங்கள் நிரம்பி வழியும்படியாய். ஆண்டவரே, உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் ஒரு புதிய எண்ணெயினால் நீர் அபிஷேகிக்கும்படியாய். ஆண்டவரே, உங்களுடைய பாத்திரங்களை ஒரு விசை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. உங்களுடைய சிந்தனைகளை ஒரு விசை பரிசுத்தப்படுத்துவீராக. உம்முடைய பலனங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும் ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே எல்லாம் ஆகிறபடினாலே, உம்முடைய ஆவியினாலே இந்த காலை நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் இந்த காலை நேரத்தில் எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும் ஆண்டவரே. நாங்கள் நினைக்கிறதற்கு வேண்டுகிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற நல்ல தகப்பன், இந்த காலை நேரத்திலும் அப்பா உம்முடைய பரிசுத்த கரவங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். உம்முடைய சுத்திகரிப்பின் ஆவியானவர்கள் மத்தியிலே கடந்து வருவீராக. ஆண்டவரை, கரை திரை அற்றவர்களாய் ஆண்டவரை உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கத்தக்கதாய் உம்முடைய பரிசுத்த கரவங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஜீவனங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையின் கரமங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய வழி நடத்துதலங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஓ, உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கத்தக்கதாய் ஆண்டவரே. எங்களை ஒரு விசையில் பரிசுத்தமாக்கி நடத்துவீராக. உம்முடைய சிந்தனைகள் பரிசுத்தமாக்கப்படட்டும். உம்முடைய நினைவுகள் பரிசுத்தமாக்கப்படட்டும் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய பிரசன்னவங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். ஓ ஹாலேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வல்லமையாய் நிறங்கி வருவீராக. ஒரு விசை வாய்களை திறந்து காலை நேரத்தில் ஆவி ஆத்துமா சரத்தில் நம்முடைய தேவனுடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுப்போமா? மீண்டுமாய் ஒரு ஆராதனைக்காக அல்ல, இன்னொரு ஞாயிற்றுக்கிழமைக்காக அல்ல, தேவனுடைய முகத்தை உண்மையாய் நோக்கி பார்க்கிறவர்களாய், தேவனுடைய பிரசன்னத்திலே உண்மையாய் தரித்திருக்கிறவர்களாய், உண்மையான இருதயத்தோடு தேவனுடைய அன்பிலே நாங்கள் இன்னும் ஒரு படி முன்னேறி செல்லத்தக்கதாய் தேவன் இந்த நாளை நடத்தும்படியாக. உடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை ஒரு விசை தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாக. ஹாலேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நடத்துங்க ஆண்டவரே, எங்களை நடத்துங்க. இந்த நாளிலும் உம்முடைய பிரசன்னம் கடந்து வரட்டும். இந்த நாளிலும் உம்முடைய வல்லமை கடந்து வரட்டும் ஆண்டவரே. என்னுடைய இருதயங்களை ஒரு விசை பரிசுத்தப்படுத்தி நடத்துவீராக. உம்முடைய பரிசுத்தம் உள்ள கரவங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஓ ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஓரி மஷந்தர வரி கரலா துரலோ தர ஹந்தரி மர சந்தரரே. ஓ, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தாவியானவருடைய வழி நடத்துதல் ஆண்டவரே, பரிசுத்தாவியானவருடைய வல்லமையின் பிரசன்னம் இந்த காலை நேரத்தில் எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே, எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் தக்கதாய் ஆண்டவரே. இந்த நாளிலும் நீரங்கள் மத்தியிலே பெருகி அருளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஓ ஹாலேலூயா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய பிரசன்னங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். உடைய வல்லமயங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். உடைய ஜீவனங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். மரித்து போன நிலைமையில் இருக்கிற ஆண்டவரே, உடைய ஆவிக்குரிய வாழ்க்கைகள் இந்த காலை நேரத்தில் ஒரு புதிய ஜீவனை பெற்றுக்கொள்வதாக. எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே உம்முடைய வார்த்தையின் பிரசன்னம் வந்த பொழுது ஆண்டவரே, அவை ஒவ்வொன்றா எழும்பி ஒரு பெரிய சேனையாய் நின்றது போல இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிரசன்னத்தினால ஆண்டவரே, உடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு புதிய ஜீவனை பெற்றுக்கொள்வதாக. ஆண்டவரே, உமக்காய் வாழும்படியாக, உமக்காய் நாங்கள் எழுந்து நிற்கும்படியாய், உமக்காய் நாங்கள் ஓடும்படியாக ஆண்டவரே, ஒரு புதிய ஜீவன், ஒரு புதிய பலன், ஒரு புதிய அபிஷேகம் இந்த காலை நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பலத்தினால் எங்களை இடை கட்டுவீராக. உம்முடைய பலத்தினால் எங்களை இடை கட்டுவீராக. உம்முடைய ஆவியின் பலத்தினால் இந்த காலை நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் இடை கட்டுவீராக. வருகிறவர்கள் யாரும் ஆண்டவரே வந்த விதமாய் திரும்பி போகாதபடி உம்முடைய புதிய தைலத்தினால் அபிஷேகிக்கப்பட்டவர்களாய் இந்த காலை நேரத்திலே இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல நீங்க கிருபை செய்வீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
பிரசன்னம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் உம்முடைய ஒரு மனதின் ஆவியானவர் கடந்து வருவீராக. உம்முடைய ஆராதனையின் அபிஷேகம் கடந்து வருவதாக. எங்களுக்கு மேலா இருக்கிற உம்முடைய வானங்களை திறப்பீராக ஆண்டவரே. உம்முடைய நல்ல பொக்கிசாலையான வானத்தை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் வரைக்கும் இருதயங்களை நிரப்புவீராக. ஓ ஹல்லேலூயா. தரவ சேரவல கரவந்தரலவா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. பரிசுத்தாவியானவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஜீவனுள்ள தெய்வமே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுவீராக. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மகிமை நிறைந்தவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஜீவனுள்ளவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். மகிமை நிறைந்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah, stotram. Yesu Ratchagare.
மகிமை நிறைந்தவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாயின் வயிற்றிலே நாங்கள் உருவாக முன்பதாகவே ஆண்டவரே, நீர் எங்களை பெயர் சொல்லி அழைத்த நல்ல தகப்பனா இருக்கிறபடியினால் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தம் உள்ளவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜீவன் உள்ளவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல தகப்பனாய், எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மையான காரியங்களுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பரிசுத்தம் உள்ளவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஜீவன் உள்ளவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஒரு விசை உற்சாகமாய் கரங்களை தட்டி நம்முடைய தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். ஹல்லேலூயா. உம்முடைய தாயின் வயிற்றிலே நாங்கள் உருவாக முன்பதாகவே அவர் எங்களை பெயர் சொல்லி அழைத்த நல்ல தகப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எங்களை நடத்த அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்கிறது, தாயினுடைய வயிற்றிலே எலும்புகள் உருவாக முன்பதாகவே அவர் எங்களை அறிந்திருக்கிற தெய்வம். எங்களுடைய பெற்றோர் நாங்கள் உருவானதை அறியும் முன்பதாகவே அவர் எங்களை கண்ட தேவனாய் இருக்கிறார். தாயின் வயிற்றில் தொடங்கி இதுவரைக்கும் எங்களை நடத்துகிற நல்ல தகப்பன், அவர் இனிமேலும் எங்களை நடத்த அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். அவர் விசுவாசமாய் கரங்களை தட்டி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். Yeah.
எத்தனை முறைகள் தேவனுக்கு விரோதமாய் நாங்கள் ஓடினாலும், தேவனுடைய வாழ்க்கையிலே சொன்ன காரியங்களை செய்ய நாங்கள் மறந்து போனாலும், அத்தனை தடவையும் எங்களை தேடி வந்து எங்களை தூக்கி எடுத்து இதுவரை நடத்தினாரே, அவருடைய அன்பிற்கீடாய் உலகத்தில் எந்த அன்பை நாங்கள் கூறிவிட முடியாது. நம்முடைய வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் தொடர செய்து இதுவரைக்கும் நடத்தின தெய்வம் இனிமேலும் எங்களை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹாலேலூயா. ஒரு வீசு உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோமா. எத்தனை முறை விடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து உயர்த்துகிறோம். ஒரு விசை வாய்களை திறந்து அந்த நல்ல தேவனுக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துவோமா. மனிதரில் யாரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிற மகா வல்லமை உள்ள பரிசுத்த தெய்வம் அவர். சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் பண்ணுகிறவர். 1,000, 10,000 தூதர்களின் துதிகளின் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிற தெய்வம் அவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தம் உள்ளவரே, நம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். என் பரிசுத்தம் உள்ள தெய்வமா இருக்கிறபடியினால் ஆண்டவரே, நம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். மகிமை நிறைந்தவரே, நம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே, நம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் பண்ணுகிறவரே, நம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். மனிதரில் யாரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிற மகா வல்லமை உள்ள பரிசுத்த கர்த்தாவே, நம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தரலமா உயர்த்துகிறோம். மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. நம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு விசை கரங்களை உயர்த்து. ஹல்லேலூயா. சேவரபலா கரவா ஒரு அந்தரலவா சேவரபலா தெரு நம ராத்துரலவா. நன்றி ஆண்டவரே. நம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. நீரே எல்லா துதிகன மகிமைக்கும் பாத்திரர். மனிதரில் யாரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிற தெய்வம். நம்முடைய வஸ்திரத்தின் தொங்கலினால் ஆலயம் முழுவதை உழைப்பின தெய்வம் ஆண்டவர். காலை நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் நிரப்ப போதுமானவராயிருக்கிறபடியால் நம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தரே,
Yeah.
பரிசுத்த தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோமா. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானன் ஆனவர், உலகத்தில் இருக்கிற சர்வ சிருஷ்டியையும் காக்கத்தக்க தெய்வம் அவர் மாத்திரமே. இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்த தெய்வம் அவரே. அந்த பரிசுத்த தேவனுடைய நாமத்தை நாங்கள் கொஞ்ச நேரம் உயர்த்துவோமா. நீரே பரிசுத்தம் உள்ள தெய்வம் ஆண்டவரே, நீரே எல்லா துதிகன மகிமைக்கும் பாத்திரர். ஓ ஹாலேலூயா, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ பரிசுத்த உள்ளவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். மனிதர்கள் எங்களை மறந்து போன பொழுதிலும், ஆண்டவரே எங்களை அறிந்தவர்கள் எங்களை விட்டு விலகின பொழுதிலும், நீரங்களை தேற்றி தாங்கி நடத்தின நல்ல தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. பரிசுத்தம் உள்ளவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஜீவனுள்ள தெய்வமே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். உம்முடைய அன்பிற்கீடா எங்களிடத்தில் கொடுக்க ஒன்றும் இல்லை ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ பரிசுத்தம் உள்ளவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். மகிமை நிறைந்தவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே ஜீவனுள்ளவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். எங்களை தேற்றி தாங்கி அரவணைக்கிற நல்ல தகப்பன் ஆண்டவரே, எங்களை உள்ளங்கரங்களிலே வரைந்திருக்கிறவர். இரவும் பகலும் தூங்காமலும் உறங்காமலும் இருந்து எங்களை காக்கிற நல்ல தெய்வம் நீராண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. பரிசுத்தம் உள்ளவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஜீவனுள்ள தெய்வமே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, பலவா சங்கரலவா ஓரிமலா கரவா சேரவலா தூரலவா தேரணமா கந்தரவா. ஓ உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல தகப்பன் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையுள்ளவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. யாரும் எங்களை அறியாத பொழுதிலும் எங்களை தேடி வந்த ஒரு நல்ல தகப்பன் எங்களிடத்தில் உண்டு. நாங்கள் தூக்கி எறியப்பட்ட இடங்களில் எல்லாம் அவர் எங்களை எடுத்து உயர்த்த வல்லமையுள்ளவராயிருந்தார். இந்த நாளிலும் கூட இருதயத்திலே வேதனையோடு கசப்போடு கஷ்டங்களோடு நின்று கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய கரத்திலே முழுவதுமாய் நீங்கள் ஒப்பு கொடுக்கிற பொழுது கர்த்தர் உங்களை எடுத்து வழி நடத்தவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து வந்த நல்ல நேசரே.
நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற அவருடைய அழைப்பு அது எப்பொழுதும் மாறாததா இருக்கிறது. உலகத்திலே ஒரே ஒருவரால் மாத்திரம்தான் உங்களுடையதும் என்னுடையதும் வாழ்க்கையிலே கர்த்தர் வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை நிறைவேறாமல் செய்ய முடியும். அது வேறு யாரும் அல்ல. என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கத்தை என்னால் மாத்திரம்தான் நிறைவேறாமல் செய்ய முடியும். நான் தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக ஓடினால் மாத்திரமே தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிற திட்டமும் நோக்கமும் நிறைவேறாமல் போகிறது. என்னுடைய வாழ்க்கையை நான் தேவனுடைய கரத்திலே நான் கொடுக்கிற பொழுது, தேவனுடைய சித்தத்துக்கு என்னை அர்ப்பணித்து நான் ஓடுகிற பொழுது, தேவன் என் மீது வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றாமல் போக செய்ய எந்த பிசாசாலும் கூட முடியாது. ஹாலேலூயா. இந்த நாளிலும் தேவன் உங்களை அழைத்த நோக்கத்தை அறிந்தவர்களாய் இடத்தில் நின்று கொண்டிருக்கலாம். தேவனங்களில் கொடுத்தவுடைய வாக்கு தத்தம் உடைய வாழ்க்கையிலே நிறைவேறாமலே போய்க் கொண்டிருக்கலாம். ஒரு விஷயமுடைய வாழ்க்கையை நாங்கள் திரும்பி பார்ப்போம். தேவனுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேறாமல் போக பண்ண எங்களால் மாத்திரமே அது முடியாமல் இருக்கிறது. நாங்கள் தேவனுடைய கரத்தில் எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிற பொழுது அழைத்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாகவே எங்கள் மத்தியிலே இருக்கிறார். ஹாலேலூயா. ஒரு விஷய இரண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி அன்றுவரே உடைய வாழ்க்கையை நாங்கள் முழுவதுமாய் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். நீர் வைத்திருக்கிற உடைய நோக்கம் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிற யாவர் மேலும் இந்த காலை நேரத்தில் தேவனுடைய பிரசன்னம் அவர் விதமாக இறங்கி வர காத்திருக்கிறது. அல்லேலூயா. சரவஷே ரிமல பரக்கன மரியந்தரலவா. நன்றி ஆண்டவரே. இந்த நாட்களிலும் கூட கர்த்தர் நம்மை இந்த உபவாச ஜெபத்திலே நடத்தி கொண்டிருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தொடர்ந்தும் அவருடைய நற்கிரியை செய்து அவர் முடிக்க வேண்டும்.
ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, எங்களுக்குள்ளே கர்த்தர் ஒரு பெரிதான ஒரு எழுப்புதலை கட்டளையிட வேண்டும். எங்களுக்குள்ளே அவருடைய ஆக்கினி கொழுந்து விட்டு எரிய வேண்டும். நாங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். எல்லாரும் ஒருமனப்பட்ட ஆண்டவரே, உங்களுடைய வல்லமையால நிரப்புங்க என்று சொல்லுங்க. உங்களுடைய மகிமையால எங்க பிரதிபன் தகப்பனே, உடைய வல்லமை இறங்கட்டு, இறங்கட்டு, இறங்கட்டு. இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, வல்லமை இறங்கி வருவதாக, மகிமை இறங்கி வருவதாக, விடுதலை இறங்கி வருவதாக, துகங்கள் புரிந்து போவதாக. இறங்கி வரட்டும், 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 அக்கினி இறங்கி வரட்டும், வல்லமை இறங்கி வரட்டும், விடுதலை இறங்கி வரட்டும், மகிமை இறங்கி வரட்டும். யுகங்கள் புரிய வேண்டும் ஆண்டவரே. மகிமை தேவனே, ஜெபிங்க, ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க, சந்தத வியதி ஜெபிங்க, எல்லாரும் Hallelujah, hallelujah. நடத்துகிற தேவன் ஆண்டவரே. ஆமென். Hallelujah. ஆமென். Hallelujah. கரங்களை தட்டி அப்பா, எல்லாருமா, எல்லாருமா ஆண்டவரை துதிச்சு பாடி மகிழ்வு நேரம். கரங்களை தட்ட மறக்க சத்தம் வரணும். மகிமையின் வேகமாக
மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே இசையா. சொல்லுங்க 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 எல்லாரும் முச்சடியில் மத்தியில் சீனாய் மலை உச்சினில் கண்மலையின் விடுப்பினில் இறங்கி வந்தீரே. செடியில் மத்தியில் சீனாய் மலையுச்சியில் கண்மலை வெளிப்பினில் இறங்கி வந்தீரே. Hallelujah, hallelujah. அப்படியே
கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எங்கள் நடுவிலே நீர் கடந்து வருகிறவர் அப்பா, உம்முடைய ஆலயத்தை உம்முடைய வஸ்திர தொங்கலினால நீர் மூடி கொள்ளுகிறவர் அப்பா. எங்கள் பாத்திரங்கள் இந்த காலை வேளையில உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால நிரம்பி வழியட்டும் அப்பா, இவரை நிரம்பி வழியட்டும் ஆண்டவர. புதிய பலத்தால எடுக்கட்டுங்க, புதிய வல்லமையால நிரப்புங்க, புதிய அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவர. எங்களுக்கு நீங்க வேணும் ஐயா, எங்களுக்கு நீங்க வேண்டும் தகப்பனே, எங்க மேலாக உங்களோட ஆவிய ஊற்றுங்க ஆண்டவர. ஓ ரிபாலே ஓ பாரிபஷே ஆண்டவரே, நதியா இறங்கி வாங்காண்டவரே, நதியா இறங்கி வாங்காண்டவரே, நதியா இறங்கி வாங்காண்டவரே, நதியா இறங்கி வாங்காண்டவரே, நதியா இறங்கி வாங்காண்டவரே. என்னை விசுவாசிகளுடைய உள்ளத்துல இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு செல்லும் என்று சொன்னபடியே ஆண்டவரே உம்முடைய அக்கினியை ஊற்றுவீராக, உம்முடைய நதிகள் புறப்பட்டு செல்லுவதாக, அது போகிற இடத்திலே எல்லாம் ஆரோக்கியம் இருக்கு என்று சொல்லுதேப்பா. ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீரை ஊற்றிடுமே. மகிமையானதை நடப்பிக்கிறவராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில முடியாது என்று இருக்கிறதை அவர் முடிய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வழி அடைக்கப்படுகின்ற போது தேவன் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார், வழக்காடுகிறார், என்னொரு வழியை உனக்காய் திறந்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவரே மகிமையின் தேவனாய் இருக்கிறார். அவர் உன்னை அன்பு கூறுகிறவராய் இருக்கிறார். அவர் உன்னை நேசிக்கிறவராய் இருக்கிறார். அவர் உன்னை சுமந்து காக்கிறவராய் இருக்கிறார். என்னிடத்தில் வாழும் என்றுயிரே தாகமாய் இருப்பவர்கள் என்னிடத்தில் வாழும் என்றுயிரே தாகத்தோ பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல,
என்னுடைய ஆவியானவர் எல்லாம் ஆகிறது என்று சொன்ன தெய்வமே, என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஆவியான தேவனே, ஹல்லேலூயா, உலக தோற்றத்துக்கு முன்பதாக தேவன் எனக்காக முன் குறித்தவைகளை, தேவன் என்னுடைய வாழ்க்கையில எனக்காக திட்டமிட்டிருக்கிற காரியங்களை நிறைவேற்றி முடிப்பீராக, நிறைவேற்றி முடிப்பீராக, நிறைவேற்றி முடிப்பீராக. உம்முடைய ராஜ்யத்தில் இந்த சந்ததிக்கு ஆண்டவரே என்னால் ஆகக்கூடிய அத்தனை ஆசீர்வாதங்களை ஊற்றாய், என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவீராக. கதறுங்க, கதறுங்க, கதறுங்க. ஓ மாரி வேலே வேதோ சேகா ஏ வேலே வேலே வே ரோகோலோ தாரா நீ மாலா மாரி வேலோ கோதா நீ மீலி கேலே தேதே போக்கோ சகா. அடிக்காளாளவி மூலங்காளாளவோடாதி என காட்டவரே, கருணைக்காள் அபிஷேகம் ஊராதி மூலங்காள் அபிஷேகம் ஊராதி நீச்சுள்ளாள இழுத்து செல்லே உமதி ஜீவ நதிக்குள்ளே இழுத்து கொள்ளு காட்டவரே, இழுத்து கொள்ளு காட்டவரே, இழுத்து கொள்ளு காட்டவரே.
அசைவாள் என் வாழ்வில் அசைவாளே வேண்டிருக்கிறோம் அசைவாள் என் நேரமே அசைவாள் சுத்தமான தெய்வமே விடுதலையில் தேவனாய் இருக்கிறவரே மகிமையின் ஆவியானவரே விடுதலையின் ஆவியானவரே ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறவரே எங்களை விட்டு விலகாதவரே எங்கள் மேலே மனதுருகிறவரே அல்லேலூயா சபையார் உட்காருங்கள். சீக்கிரமாக நாங்கள் சாட்சி எடுத்துட்டு அடுத்த பகுதிக்குள்ளே நாங்கள் கடந்து செல்லலாம். கம் சகோதரி டெபோரா, திருமணமாகி 9 வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தேன். இப்ப குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்ததுக்கு காரணம் என்னவென்றால், அவள் பெரிய பிள்ளையான நாளில் இருந்து 18 வருடங்களாக ஒரு வருடத்திலே ஒரே ஒரு தடவை, அதுவும் வைத்தியர்கள் ஒரு குளுசையை கொடுக்கிறதுனால மாத்திரம் இவளுக்கு பீரியட்ஸ் வரும், மாதவிடாய் வரும். மாதவிடாய் வராட்டி பீரியட்ஸ் வராட்டி கர்ப்பமாக முடியாது. இவளுடைய சூளம், இவளுடைய கர்ப்ப பையில ஏதோ ஒரு குறைவு இருந்தது. 5 மாதங்களுக்கு முன்பதாக டெபோரா இங்கே தன்னுடைய பிரச்சனையை நமக்கு சொன்னபோது, எங்களுக்கு தெரியல 18 வருடங்கள் வருடத்திலே ஒரு முறைதான் பீரியட்ஸ் வருமென்று எங்களுக்கு சொல்லி இருக்கவில்லை. தலையை கொஞ்சம் நேரம் வைக்கப்படுறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை, எல்லாரும் பொம்பளை தான் இருக்கிறான். இப்போ எங்களுக்கு அதை குறித்து சொல்லவில்லை. அவர் வந்து எங்களிடத்தில் கேட்டது, நாங்கள் திருமணமாகி 9 வருடங்கள் குழந்தைகள் இல்லை என்று சொல்லிதான் வந்தார்கள். ஆனால் நாங்கள் அவருக்கு ஜெபித்த அந்த மாதமே, ஜெபித்து எத்தனை கிழமையால ஜெபித்து 2 வாரங்களிலே அவருடைய மாதவிடாய் சுகமாக வர ஆரம்பித்தது. ஆமே சொல்லுங்களேன். அந்த மாதத்தில இருந்து தொடர்ந்து வந்தது. ஆனால் கடந்த மாதம் இன்னொரு அற்புதத்தை கத்தர் செய்தார். தொடர்ந்து 3-4 வாரங்கள் கர்ப்பவதி ஆக வேண்டும் என்று சொல்லி அவரும் கணவரும் வந்திருந்தார்கள். வந்து அவருக்கு ஜெபித்த போது கத்தர் என்ன செய்திருப்பார்னு நினைக்கிறீங்க? குழந்தை பாக்கியம் கொடுத்திருப்பாரா இல்லையா? குழந்தை பாக்கியத்தை கத்தர் கொடுத்து எத்தனை மாசம் மாசம் நான் சொன்ன என்னடா, உடனே வந்து சாட்சி சொல்ல வேண்டாம். குழந்தை வயிற்றில் நல்லா பெருசாகட்டும், வளரட்டும், உறுதிப்படுத்தப்படட்டும், அதன் பின்பதாக நாங்கள் சாட்சி சொல்லுவோம் என்று சொல்லி கர்ப்பத்திலே கத்தர் குழந்தையை 3 மாதங்களுக்கு முன்பதாக உண்டாக்கி
இவ மூன்று மாத கற்பணியாய் மகள் இருக்கிறார். கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. தேவனால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. சீக்கிரம் சுதா நீங்க ரெடியாங்க. இன்னைக்கு கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கிறபடி தேவனால் முடியாதது ஒன்றும் இல்லை. தம் காலையில் இந்த சபையில் வியாதியோட யாரும் வந்திருந்தா அவர்கள் மாத்திரம் முன்பதாக எழுப்பி வாருங்கள். ஒரே ஒரு தடவை நான் சொல்லுவேன், இடையில இடையில விட்டு விட்டு எழுப்பி வர விட மாட்டேன். இன்றைக்கு இந்த ஆராதனையில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாராகிலும் வியாதியோடு இந்த காலையில் காணப்படுவீர்களே ஆனால் தயவுசெய்து எழும்பி இப்பொழுது வாங்க. இடையில வரக்கூடாது, இடையில யாரையும் எடுக்கக்கூடாது. லீடர்ஸ் கவனமாக கேட்கணும், இடையில யாரையும் எடுக்கக்கூடாது. இப்போ எழுப்பி வரவங்க மாத்திரம் அவங்களுக்கு ஆட்சி வைப்போம். ஓ வல்லவர் சொல்லும் எல்லாமா இல்லை வேறில்லை மட்டும் வழிகளும் இப்பொழுது விலகி செல்வதாக. இடது பக்கத்து தோள்பட்டையில இருந்து கால் வரையில இருக்கிற அத்தனை வழியும் குத்து வழிகளை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசை வெளியவா, வெளியவா. இந்த சரத்தின் இடது பக்கத்தை விட்டு வெளியவா, வெளியவா. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியாவி சோதிச்சு அடுத்தாளிடம் அடுத்தாளிடம். இது யாரு முதல் தடவை வந்தவங்களா? ஓகே, அடுத்த என்ன சொல்லு? ஆதுசனா மாங்காடு பிறந்ததுல இருந்து காது கேட்க. இந்த காது யார்? எங்க அம்மா? யார் கொண்டாந்த மகளை? வல்லவர் சொன்ன இது யார்? இந்த புள்ள உங்களுக்கு பேத்தி? எங்கட அம்மா அங்க வரையில? ஜீசஸ் பிறந்ததுல இருந்து காது கேட்காதா? மூன்று மாசம் வந்து கேட்குது இல்லை? இப்ப மூன்று மாசமா கேட்குது இல்லை? கடைசி நாள் பிரான்ஸ் தேசத்தில் நடந்த கூட்டத்தில் ஒரு பெரிய தம்பி வந்திருந்தான். அவனுடைய கண்கள் ரெண்டும் பார்வை இல்லை. பின்னா பெரிய லென்ஸை போட்டுக்கிறான், மிகவும் கடினமான தொக்க லென்ஸ். நீங்கள் எல்லாரும் போடுற லென்ஸ் இல்லை, அது தொக்க லென்ஸ். அதுக்கு மேலே லென்ஸ் இல்லை அவனுக்கு போடன்னு சொல்லி, அது போட்டால் கொஞ்சம் தெரியும். அவனுக்கு இந்த லென்ஸை கலட்ட சொன்னேன். அவன் கலட்டினான். இந்த கண்களில் கண்கள் கரங்களை வச்சு ஜெபிச்ச உடனே அதுக்கு முதல் அவனோட கண் இப்படி 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 இந்த ரெண்டு கண்ணும் ரெண்டு பக்கம் போயிட்டு போயிட்டு வரும். சும்மா ஒரு இடத்த நிற்காது, இந்த ரெண்டு கண்ணும் அப்படியே போய்கொண்டிருக்கும். ஒரே பக்கத்தில் இல்லை, ரெண்டு டிரெக்ஷன். ஒரு கண் இங்கே பார்க்கும், ஒரு கண் இங்கே பார்க்கும்.
ஒரு கண் மேல பார்க்கும், ஒரு கண் கீழே பார்க்கும். இப்படி ஜெபிச்ச உடனே தேவன் ஒரு பலத்த காரியம் செய்தார். அந்த ஆறு கண் அப்படியே நின்று, ரெண்டு கண்ணும் சரியா, ரெண்டு கண்ணும் சரியான பக்கங்களுக்கு திரும்ப ஆரம்பிச்சது. என்ன நடந்திருக்கும் நினைக்கிறீங்க? கண் பார்வை பூரணமாக தெரியுது. இது ஆண்டவர் பிரான்ஸ் தேசத்துல புதன்கிழமை ராத்திரி வேளையில, நான் வியாழக்கிழமை புறப்பட்ட புதன்கிழமை ராத்திரியில நடந்த கூட்டத்துல செய்த பெரிய ஒரு அற்புதம். ஆமே சொல்லுங்களேன். இன்னும் பலத்த அற்புதங்களை அவர் செய்து கொண்டே இருந்தார். எட்டு நாள் கூட்டங்கள், எட்டு இல்லை ஏழு நாள் கூட்டங்கள், ஏழு நாளும் கத்தர் பலமாய் அவர் கிரியை செய்தார். பார்த்தவங்களுக்கு பெரிய ஆச்சரியம், இப்படியும் ஆண்டவர் கேள்விப்பட்டிருக்க ஒரு அற்புதங்களை பற்றி. ஆனால் இதுதான் முதலாவது தடவை எங்களுடைய ஆலயத்தில் தேவன் இவ்வளவு அற்புதங்களை செய்கிறத இதுதான் முதல் தடவை கண்டோம் உண்டு. இந்த ஊழியக்காரன்ல இருந்து விசுவாசிகள் வரையில் வந்து சொன்னாங்க, கத்தர் பெரியவராக இல்லையா? ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் கொடுத்து வச்ச சடம் அற்புதங்களை கண்டு கண்டு உங்களுக்கு புளிச்சு போயிட்டு நினைக்கிறேன். நான் கதைக்க கேக்குது அவைக்கு. அப்ப அவர்கிட்ட சொல்ல சொன்ன தூர நின்று நாங்க கதைக்கிற நேரம் தான் விளங்குது இல்லையா? உங்களோட பேர் என்ன? கதைக்கிறது கேக்குது. நீங்க இப்ப கூப்பிடுங்க. நான் இந்த இங்க பின்னுக்கு திரும்ப கூடாதா? சத்தம் ஒண்ணு போட வேணாம். பின்னுக்கு இருங்க பிரதர், பின்னுக்கு இருங்க. அந்த அம்மா சரி அனுப்பி விடுங்க. கேக்குதா? கேட்டா ஓம்னு சொல்லுங்களா? என்ன கொஞ்சம் கேக்குது? என்ன கொஞ்சம் பின்னு போங்க. அங்க 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 கிட்டார் அடிக்கிற தம்பி மட்டுமா? இப்ப பாப்பமா காது திறந்துட்டு பிரதர், நாங்க ஜெபிக்க தேவையில்ல. கத்தர் பிரசன்னத்துல காது திறந்துட்டு கரங்களை தட்டி நல்ல ஆண்டவர் முதல் இங்க வாங்கினேன் பிரதர். முதல் அவ்வளோ தூரத்துலேருந்து கேட்காது. இதில் கொஞ்சம் ஒரு பாகத்துக்குள்ளே நின்று கதைச்சா கேட்க மாட்டேது. ஒரு பாகம்ண்டா ஒன்றரை அடியா? நாலு அடி. நாலு அடியிலேருந்து கேட்டால் கேட்காது. இப்போ நீங்கள் பத்து இருபது ஏறக்குறைய முப்பது அடிக்கு பின்னாலேருந்து கூப்பிட்டீங்க. அவை கேட்குது. கேட்குது. இயேசு நல்லவராக இல்லையா? தேவனுடைய பிரசன்னத்தில் அற்புதங்கள் தானாக நடக்கும். ஆமாம். நாங்கள்லாம் செபிச்சு கொண்டு கை வைக்கலாம் தேவையில்ல, கத்தர் அப்படியே செய்வார். இப்ப நான் கீழே போயிட்டு நான் செபிக்க போறேன். சுதா சார்ல்ஸ் ஸ்டான்லி நீங்க ரெஸ்ட் எடுக்கணும். பரவாயில்ல, அற்புதங்களை நீங்க உண்டோண்டா. வல்லவர் சொன்னால் எல்லாம் இல்லை வேறில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த இருமலை கடிந்து கொள்கிறேன். இந்த இருமலை பொழுது நீங்குவதா? எல்லா சளியும் குரல் வளையில் இந்த நீங்கட்டும். ஐ கமாண்ட் எவ்ரி இரிட்டேஷன் டு ஹீல் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமென். என்னம்மா? எனக்கு தலை குத்து வருது. கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. லைனோட வச்சுக்கணும். இயேசுவின் நாமத்தில் இப்ப தலைக்குத்தி இருக்கா? இப்ப இருக்கு. இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்துல இந்த தலைக்குத்து எப்பொழுது நீங்கி போகிறது? வெளியவா பொல்லாத பிசாசே, இந்த தீ ஆவியே, தலைக்குத்தை கொண்டு வருகிற ஆவியே, இந்த மகளை வேதனைப்படுத்துற ஆவியே, உன் கிரியைகள் எல்லாம் முறிந்து போகிறது. லீ இவ பாருங்க, தலைக்குத்து இருக்காங்க. இப்ப நீங்க வரக்குள்ள சரியா மாறி குத்தி கொஞ்சம் மேல போய் சாட்சி சொல்லுங்க. ஆமென். முதல் வந்த நீங்க உடம்பு வீக்கம், ஜெபிச்ச பிறகு என்ன நடந்துச்சு? ஜெபிச்ச பிறகு நல்லா இருக்கு. ஏற்கனவே இந்த கண் பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன், அது கிளினிக்ல சொல்லிட்டாங்க. ஒரு பிரச்சனை இல்லை, கிளியர். கண் பிரச்சனை சொன்னீங்க, கண் தெரியாதா? இல்ல இல்ல, கண்ணு கொஞ்சம். நீங்க போய் சாட்சி சொல்லுங்க. இப்ப என்னது வந்தீங்க? இப்ப வந்து ஆசீர்வாதம். இயேசுவே உம்முடைய வல்லமுள்ள நாமத்திலே உம்முடைய அற்புதங்கள் நடப்பதாக, உடைய விடுதலை இறங்கி வருவதாக, உடைய அதிசயங்கள் நடக்கட்டும். தலைக்குத்தோடு வந்த அந்த சகோதரிக்கு கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்த கரங்களை தட்டி ஆண்டவர் ஹீலிங் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமென். இந்த அம்மாட சாட்சி எடுங்க மேல. தொடர்ந்து வாங்க சிஸ்டர், சபைக்கு ஆலயத்துக்கு வாங்க, ஆராதனைக்கு வாங்க. சொல்லுங்க. வயிறு பத்து ரேல் சார். அவ்வளவு காலம்
2 வருஷம் இப்ப எரிஞ்சு கொண்டிருக்கா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த கையை விடுங்க. அல்சரை பார்த்து நீ இந்த சரத்துல இருக்க முடியாது, நீ இந்த சரத்துல இந்த வெளியே இருக்கிறாய், வெளியே வா, வெளியே வா, வெளியே வா, வெளியேறு இப்பொழுதே, இப்பொழுதே விடுதலை இறங்குவதாக. I break this bondage in Jesus name. பாருங்க இப்ப எரியுதான் தொடர்ந்து எரிஞ்சு கொண்டே இருக்கு. சத்தமக்காரங்க எரியறதும் மற்றது வருத்தம் மைத்து வலியுமா இருக்கும். இப்ப இல்ல, இப்ப மேல போய் சாட்சி சொல்லுங்க. அடுத்த ரெண்டு கண்களும் பார்வை மங்கலா இருக்கு. இங்க வாங்க. ரெண்டு கண்ணும் பார்வை மங்கள். எவ்வளவு காலம்? ரெண்டு வருஷம். ரெண்டு வருஷம். இப்ப மிக்சர்ல இருக்கிறார்கள், நான் இங்க ஜபிக்கக்குள்ள அந்த கிளிப்பும் வேணும், அங்க சாட்சி சொல்ற கிளிப்பும் வேணும். ஓகே, ஸோ மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுங்க. இந்த கேமரா இங்க நாங்க ஜபிக்கிறது இருக்கணும், மேல போய் நான் பேசி கொண்டு இருக்கிறேன். அப்ப அதால சரியா பார்த்து நீங்க கட் பண்ணாம எடுக்கணும். God bless you. சொல்லுங்க. ரெண்டு வருடமாக இந்த சகோதரிக்கு அல்சர் இருந்து இப்ப கத்தர் ஒரு பரிபூர்ண சுகத்தை இந்த சகோதரி கொடுத்து ஜெபத்தின் பின்பு கரங்களை தட்டி என் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். நாமத்தில் இப்பொழுதே 2 ஆண்டுகளாக கண்களிலே தெளிவில்லாதபடி, எழுத்துக்களை வாசிக்க முடியாதபடி இருக்கிறதான எல்லா குறைவும் இந்த ராத்திரி இந்த நாளிலே நீங்கி போவதாக சுகத்தை கட்டளையிடுகிறேன். In the name of Jesus, now. Amen. Test பண்ணுங்க வே. Test பண்ணுங்க. என்னமா? அம்மா, விழி எழும்பறோனே இந்த ரெண்டு பாதமும் கீழே நிலத்துல வச்சு என்ன நடக்கிறது? கால் விறு 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 விறுன்னு இருக்கு. உரச்சி இருக்கு. சேர் எடுங்க. அடுத்த ஆள் என்னமா? தொண்டனோ சளி வலது. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே இந்த தொண்டையில இருக்கிற கடுப்பு நீங்குவதாக, பரிபூர்ண சுகம் உண்டாவதாக, வலது காலில் இருக்கிற கடுப்பு நீங்குவதாக. ஐ கமாண்ட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமென். செக் பண்ணுங்க. காலை தூக்கி தாங்க. ஒரு இதை சொல்ல தேவையில்லையே, நான் நீங்கள செய்யணும். எங்க இருக்கம்மா பாதம்? இயேசுவின் நாமத்திலே எல்லா விரைப்பு இப்பொழுது நீங்குவதாக. லீவ். இப்ப உணர்வு இருக்கா? ரெண்டு காலமா இப்ப இருக்கு. இயேசுவின் நாமத்திலே லீவ். சாட்சி சொல்லுங்க. சரியான சொல்லுங்க. தோள்பட்ட வலி, முதுகு வலி, வயிறு வலி, நெஞ்சு வலி. தோள்பட்ட, நெஞ்சு, முதுகு, காது. இயேசுவின் நாமத்தில் I speak healing to flow now. Leave in Jesus name. இயேசுவின் நாமத்தில் இந்த நுகங்கள் முறிகிறது, இந்த கட்டுகள் அழிந்து போகிறது. செக் பண்ணுங்க. யாரும் இல்லையா இங்க? அம்மாக்கு 3 மாதமாக அவருடைய குதி கால்கள் பாதங்கள் நிலத்தில் வைக்க முடியாதபடி இருந்தது. இப்ப ஜெபிச்ச போது கர்த்தர் பெரிய அற்புதம் செய்தார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. செக் பண்ணுங்க. 1 வருஷமா கண் பார்வை குறை, கண் பார்வை பிரச்சனையா? 1.5 வருஷம். அந்த 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 சிஸ்டர், அந்த சிஸ்டரை செக் பண்ணலையே? புகச்சல இருக்கு, ஆனா கடுப்பு கொஞ்சம் நல்ல. முதல் கண் கடுத்தது. நெஞ்சில நெஞ்சில இருக்கிற பொறுக்கிற தன்மை இப்பொழுது நீங்குவதா? லீவ். செக் பண்ணுங்க. கண்ணில் 1.5 வருஷமா புகக்காடா இருக்கு. கண்ணு மூடுங்க. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே இந்த புகைக்காடாய் தெளிவில்லாமல் இருக்கிற கண்கள் தெளிவடைவதாக, நரம்புகளை பார்த்து குணப்படு, தசைகளை பார்த்து குணப்படு. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமென். செக் பண்ணுங்க.
ஆறு மாசமாக கையும் காலும் விரைப்பா மூன்று கிழமைய வந்து ஜபிச்சு கொண்டிருக்கிறாங்களா, கையில கொஞ்சம் மாற்றம் இருக்கு. கையில விரைப்பு. இந்த சகோதரிக்கு மூன்று மாசமாக மூன்று நாட்களாக அவருக்கு நெஞ்சில பொருத்தமா இருந்தது. இப்ப ஜபிச்ச போது கர்த்தர் பெரிய அற்புதம் செய்தார். கரங்களை தட்டிய ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே உம்முடைய தெய்வீக சுகம் இப்பொழுது கடந்து வருவதா? இந்த கைகளில் இருக்கிற விரைப்பை பார்த்து நீ இருக்க முடியாது. நீ வெளியவாண்டு உனக்கு நான் ஆணையிடுகிறேன், உன் கட்டுகள் அவிழ்ந்த பாருங்க. இப்ப விரைப்பு இருக்காண்டு செக் பண்ணுங்க. அடுத்த அடிக்கடி காய்ச்சல் வரதாம். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே அடிக்கடி வருகிற இந்த காய்ச்சல், இந்த சரத்துல மறைந்திருக்கிற அத்தனை கிருமிகளும் இந்த நாளோடைய அழிந்து போவதாக. அடுத்த ராத்திரியில இருமல் விடாத இருமலா, இயேசுவின் நாமத்திலே விடாமல் இருக்கிற இந்த இருமலை பார்த்து நீ இந்த நாளோட இந்த சரத்தை விட்டு நீ வெளியேறுகிறாய். இந்த வைரல் கிருமிகளினாலே உருவாக்கப்பட்டு இருக்கிற இந்த வேதனை இந்த நாளோட சுகமாவதாக. ஐ ஸ்பீக் ஹீலிங் அடங்கு இயேசுவின் நாமத்தில். சொல்லுங்க என்ன கிட்ட முன்னுக்கு முன்னுக்கு. ஒவ்வொரு கதையா சொல்றீங்களே, எனக்கு தெளிவான கதை சொல்லணும். ஒருக்க சரியா சொல்லுங்க. ஆறு நாளா தலையில தையல் போட்ட இடம் நோகுதா. சத்தமா கதை. ஆறு நாளா தலையில தையல் போட்ட இடம் நோகுதா. இயேசுவின் நாமத்தில் சிரசில தலையில இருக்கிறதான கடுப்பை பார்த்து நீ இப்பொழுது குணமாவாயாக. எல்லா நோவு நீங்கி போவதாக இயேசுவின் நாமத்துல. செக் பண்ணுங்க. இரவையில இந்த இடுப்புல சரியான நோவாம் சரியான எங்கால இடுப்புல இயேசுவின் நாமத்துல. ராத்திரி வேளையில வருகிற இந்த இடுப்புல இருக்கிற வழியை பார்த்து நீ இனிமேல் வருவதில்லை. ஐ கமாண்ட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், ஐ டேக் யூ அவுட். வெளியவா, இடுப்பை விட்டு வெளியவா. தசைகள் நரம்புகளை பார்த்து நீ குணப்படு இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமே. சொல்லுங்க அம்மா என்னம்மா. குறைப்பும் இருக்காம் நோவும் இருக்கான. கைய வைங்க. கையில மட்டுமா? இதுல இயேசுவின் வல்லமுள்ள நாமத்துல இந்த நாளோட இந்த விரைப்பும் இந்த விரல்களில் இருக்கிற கடுப்பும் இந்த நாளோட நீங்கி போவதாக. இருப்பதில்லை. லீவ் செக் பண்ணுங்க. இரவில் ஆறு மணி ஆகணும்னே பகுத்தப்பட்டி சக்தி வர. ஏன் இது ஒரே ஒவ்வொரு கிழமையும் உங்களுக்கு வியாதி? என்ன ப்ராப்ளம்? நீங்க ஆவியில நீங்க எழும்போகணும். பிசாசு ஒன்றுக்கு பிறகு ஒன்றுக்கு பிறகு ஒன்றுக்கு பிறகு எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு வியாதியை கொடுத்து கொண்டே இருக்கிறான். விளங்கிட்டேன். இது விளையாட்டு கிடையாது. நீங்க ஆவியில் எழும்போகணும், கத்தருக்குள்ள எழும்போகணும். ரைட்டோ? சேர்ந்தவங்களோடு சுபிக்கணும். அப்பதான் உங்களுக்கு விடுதலை வரும். இல்ல ஒரு வியாதிக்கா ஜெபிச்சு சுகமானோடனே திரும்ப அடுத்த வியாதி, இது இருக்க இயலாது. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்துல அடிக்கடி இந்த சரத்துல வர்ற பொல்லாத பிசாசி கிரியைகள் அழிந்து போவதாக. பொல்லாத பிசாசே இயேசுவின் நாமத்துல இந்த உடம்பில் முழுவதிலும் இருக்கிற எல்லா கடுப்பை இப்பொழுது விலகி செல்லுகிறது. வெளியவா, வெளியவா, வெளியவா. மூட்டுகளை விட்டு வெளியவா, கை கால்களை விட்டு வெளியவா. உன்னால இருக்க முடியாது. எல்லா இருளின் அந்தகார ஆவிகள், பிசாசி கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே வெளியேறுவதாக. ஆமே. அடுத்தால் வெளிநாட்டுக்கு போனவையாம் கஷ்டப்படுறவாம். ஓ என்னதுக்கு அனுப்புறீங்க? இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே இந்த தாயின் விண்ணப்பத்துக்கு பதில் உண்டாவதாக. உம்மை நம்பி உம்மிடத்தில் வந்திருக்கிற உடைய பிள்ளை மேல உடைய மனதுருக்கை இறங்கட்டும். திரும்பவும் நம்முடைய தேசத்துக்கு இந்த மகளை கொண்டு வருவீராக. நல்ல செய்தியை கேட்க பண்ணும் இயேசுவின் நாமத்தில். அம்மா என்ன இயேசுவின் நாமத்தில் இந்த தலை விரைப்பு இப்பொழுது நீங்குவதாக. எவ்வளவு காலம்மா விரைப்பு? உங்களுக்கு என்ன நாங்க ஜெபிச்ச நாங்க உங்களுக்கு சுகம் வந்தேன்னு சொன்னீங்களே, திருப்பி என்ன 4-5 வருஷம் வல்லமுள்ள நாமத்தில் இந்த தலையில இருக்கிற கடுப்பு இந்த கடுப்பை கொண்டு வருகிற பொல்லாதா. இந்த சகோதரிக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ஒரு வருஷ காலமாக இருந்ததான கடுப்புகள் அதாவது ஃபிக்ஸ் வந்து இப்ப தற்போது ஜெபிச்ச போது கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்து கரங்களை தட்டிய ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கண்கள் ரெண்டும் வேதனையா. கண்ணு மூடுங்க. எவ்வளவு காலம் இந்த நோ? ஒரு கிழமை. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே
கண்களில் இருக்கிற எல்லா கடுப்பும் இப்பொழுது நீங்கி போகிறது, இப்பொழுது நீங்கி போகிறது. இயேசுவின் நாமத்தில் செக் பண்ணுங்க. இந்த தாயாருக்கு கிட்டத்தட்ட 7 வருடமாக தலை கால் எல்லாம் நோவா இருந்தது, கடுப்பா இருந்தது. இப்ப ஜெபிச்ச போது பார்த்த பெரிய அற்புதத்தை தாயாருக்கு சிறிய கரங்களை தட்டிய ஆண்டவருக்கு நான் சொல்லுவேன். சகோதரிக்கு 2 கிழமையாக கண்ணில ஏற்பட்ட நோவின் காரணமாக இப்ப ஜெபிச்ச போது கர்த்தர் பெரிதான விடுதலை கொடுத்து கரங்களை தட்டி என் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நாலு நாள் நெஞ்சி பிடிச்சிருக்கேன், நெஞ்சி உண்மை போல் வேறொரு செய்வதில்லை நீரே. இந்த சகோதரி 2 வருடமாக கண்ணிலே ஒரு புகைச்சல் இருந்தது. இப்ப ஜெபிச்ச போது காத்து பெரிதான ஒரு சுகத்தை கொடுத்தீங்க, கரங்களை தட்டி என் அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. மதுவுக்கு அடிமையாக இருக்கிற, அடிமைப்படுத்திருக்கிற பொல்லாதாவியே, இந்த நாளோட கூட உன் வல்லமை முறைகிறது. மதுவை, மதுபானத்தை குறித்த பொறுப்பு உடைய நாவிலே உண்டாயிருப்பதாக, நுகரும் போது அருவறுப்பாய் இருப்பதாக, மதுபானத்தை குறித்த விருப்பம் அற்றுப்போவதாக, கண்கள் இருக்கிற கடி இப்பொழுது நீங்குவதாக, 7 ஆண்டுகளாக சுவாசிக்க முடியாத வழிக்கு உண்டாகிறதான இந்த அலர்ஜி கண்டிஷன் சரத்திலிருந்து நான் வெளியே எடுக்கிறேன். சுவாச குழாய்களை பார்த்து நீ கொணப்படு,
இனி உனக்கு அலர்ஜியினால் எந்த ஒரு தாக்கமும் உண்டாவதில்லை, வீக்கம் உண்டாவதில்லை, அடைப்பு உண்டாவதில்லை. இயேசுவின் நாமத்தில் தொடர்புடைய அத்தனை வியாதி பலவீனங்கள் இந்த சரத்தை விட்டு நீங்கி போவதாக. சகோதரன் மதுவுக்கு அடிமையாயிருந்து குடி பழக்கத்திலே மிகவும் ஆயிருந்து இப்ப ஒரு கிழமைக்கு முதல் மூன்று கிழமைக்கு முதல் இந்த சுகமளிக்கும் ஆராதனையிலே ஜெபிச்ச போது கர்த்தர் பெரிதான ஒரு விடுதலையும் இனிமேல் குடிக்க தன்னால் முடியாது என்ற ஒரு பொருத்தனையோடு கூட இந்த சகோதரன் வந்திருக்க கரங்களை தட்டி என் ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. இப்பொழுது என்னுடைய திரும்பிய வல்லமை இறங்கட்டும், உடைய விடுதலை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பலவீனப்படுத்துகிற ஆவியின் கட்டுகள் அவிழ்ந்து போவதாக. இயேசுவின் நாமத்தில் இந்த நடுக்க நீங்கட்டும், இந்த நடுக்க நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இன் ஜீசஸ் நேம். நடந்து பாருங்க பிரதர், முதல் இப்படி நடப்பீங்களா? இல்லை, இந்த சகோதரனுக்கு நான்கு நாட்களாக நெஞ்சில் ஏதோ ஒரு பொருத்தமா இருந்தது, எதுவும் குடிக்க முடியாது, சாப்பிட முடியாது. இப்ப ஜெபிச்ச போது கர்த்தர் பெரிதான ஒரு விடுதலை நம்ம கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி என் அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லுவோம்.